ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் பெருசீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாய். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது உரமாக இருக்கட்டும். கடாயில் எப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடு கூட அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம். நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நண்டுவை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு திறந்து பார்த்தா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான என்னோடய ஸ்டைலில் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கோல்டுக்கெல்லாம் சூப்பராக நல்லா க்யூர் பண்ணுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.